الو علي، ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. من يهده الله فلا مضل له، ومن يضلل فلا هادي له. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فإن خير الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، الضلالة في النار. قال الله تعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. اقرأ باسم ربك الذي خلق، خلق الإنسان من علق. اقرأ وربك الأكرم الذي علم بالقلم، علم الإنسان ما لم يعلم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا، يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي رب زدني علما. اللهم إني أسألك علما نافعا وعملا متقبلا ورزقا طيبا. கணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, மதிப்பிற்கும் மரியாதைக்குமுரிய அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, மதரசாவினுடைய ஆசிரியைகளே, மாணவிகளே, அல்லாஹுவின் பேரருளால் அவனால் கடமையாக்கப்பட்டிருக்கின்ற இன்றைய ஜும்மா தொழுகையை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்று அவருடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்தார்களோ, அதில் எவ்வித கலப்படமும் செய்துவிடாமல் அந்த தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகவும், மார்க்கத்தை பற்றிய அறிவுரைகள், போதனைகள், கொள்கை கோட்பாடுகளை விளங்கி முழுக்க முழுக்க அதன் அடிப்படையில் நமது வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்கிற தூய்மையான நோக்கத்தோடு நாமெல்லாம் இங்கே வருகை தருகிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமது எண்ணங்களை தூய்மையாக்கி வைத்து நாம் செய்யக்கூடிய நல்லறங்களை அல்லாஹ் அங்கீகரிப்பானாக, நமது வருகையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நமது பொறுப்பு என்ன, நாம் செய்ய வேண்டியது என்ன, குறிப்பாக யூசிசி என்று சொல்லக்கூடிய
யூனிஃபார்ம் சிவில் கோட், பொது சிவில் சட்டம். இதை சொல்லி ஆட்சியாளர்கள் சிறுபான்மை மக்களை அச்சுறுத்தி கொண்டு பயமுறுத்தி கொண்டு இருப்பதை நாம் பார்க்கிறோம். இதனால் கலக்கமடைந்து பயந்து எதிர்காலத்தில் இன்னும் என்னவெல்லாம் நடக்குமோ என்கிற பயத்தோடு வாழ வேண்டிய ஒரு சூழல் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது நாமெல்லாம் எதிர்பார்த்த ஒன்று, எதிர்பார்க்கறது கிடையாது. மார்க்க ரீதியாகவும் சரி, அல்லது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம் நாட்டினுடைய சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, வல நபுலு வண்ணக்கும் பிஷயிம்மினல் ஹவுஃப், எல்லாம் குரான்லேயே எல்லாம் சொல்லி காட்டுறான். நிச்சயம் நாம் உங்களை சோதிப்போம், வல நபுலு வண்ணக்கும் பிஷையின் சில பொருட்களால், அல் ஹவுஃப் பயத்தின் மூலம், அச்சத்தின் மூலம். அல் ஹவுஃப் ஆல்ரெடி அல்லாஹ் குரான்லேயே சொல்லிட்டான். எனவே முஸ்லீம்களாகிய நாம் எல்லாவற்றிற்கும் தயாராக இருக்க வேண்டும். ஆல்ரெடி குரான் நமக்கு வழிகாட்டிவிட்டது. அல் ஹவுஃப் எதிரிகள் பயமுறுத்துவது, அச்சுறுத்துவது. ஆயுதங்களை வச்சு தான் அச்சுறுத்தணும், பயமுறுத்தணுங்கிற அவசியம் கிடையாது. உனது மார்க்கத்தை, மார்க்க சுதந்திரத்தை, மத சுதந்திரத்தை நான் பறித்து கொள்வேன், இதுவும் ஒரு வகையில் பயமுறுத்துதல். அதனால் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வல நபுலு வண்ணக்கும் பிஷையும் மின் அல் ஹவுஃப், முதல்ல அல்லாஹ் கொண்டு வருது பயம், அல் ஹவுஃப். அதனால் மார்க்க ரீதியாக இருந்தாலும் சரி, அல்லது நம்முடைய சூழ்நிலை நமக்கு எதிராக என்னவெல்லாம் சூழ்ச்சிகள் செய்யப்படுகிறது, சதித்திட்டம் தீட்டப்படுகிறது, 100 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த நாடு எப்படி இருக்க வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள், அவர்கள் கனவு காண்கிறார்கள், ராம ராஜ்யம் அமைப்போம் என்றெல்லாம். ஜனநாயக நாட்டில் ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைத்துவிட்டு ராம ராஜ்யம் அமைப்போம் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்கின்றார்கள், நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இது போன்ற சூழ்நிலையில் நாம் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய பொறுப்பு என்ன? முஸ்லீம்களாகிய நாம், இது யூசிசி வந்தாலும் சரி வராவிட்டாலும் சரி, யூசிசி வந்தாதான் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. அப்படி ஒரு சட்டம் வந்தாலும் சரி வராவிட்டாலும் சரி, வருவதாக அவர்கள் கொண்டு வருவோம் என்று அவர்கள் சொன்னாலும் சரி சொல்லாவிட்டாலும் சரி, பொதுவாக முஸ்லீம்களாகிய நாம் செய்ய வேண்டியது என்ன, நாம் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, நம்முடைய பொறுப்பு என்ன, என்ன காரியங்களை நாம் முன்னிலைப்படுத்தணும், நாம் செய்ய வேண்டியது என்ன? நான் வாசித்த அந்த சூரா சூரத்துல் அலக், குரானில் இறக்கி அருளப்பட்ட முதல் வசனங்கள், மனித குலத்தின் வழிகாட்டியான குரான், முழு மனிதர்களுக்கான வழிகாட்டி ஹுதல்லின் நாஸ், அதில் அல்லாஹ் இறக்கி வைத்த முதல் வசனங்கள். குரானில் சிறப்பான ஆயத்தினை எடுத்துக்கொண்ட ஆயத்துல் குர்சி, ஆதமு ஆயத்தின் மகத்தான வசனம் எது? ஆயத்துல் குர்சி, அல்லாஹு லா இலாஹா இல்லாஹு அல் ஹய்யுல் கய்யூம். இதான் மிக சிறந்த வசனம், மகத்தான வசனம். அதெல்லாம் முதல்ல இறக்கலை. கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன, மகத்தான வசனம் என்று நாம் சொல்லக்கூடிய ஹதீஸில் வந்திருக்கிறது, ஓதக்கூடிய ஆயத்துல் குர்சி எல்லாம் முதல்ல இறக்கி வைக்கலை. அதே போல் மிகச்சிறந்த சூரா என்று எடுத்துக்கொண்டால் சூரத்துல் இஹ்லாஸ், குல் ஹுவல்லாஹு அஹத், 3 தடவை ஓதுனா ஒரு குரான் முழுவதுமாக ஓதிய நன்மை கிடைத்து விடுகிறது. சூரத்துல் இஹ்லாஸ், குல் ஹுவல்லாஹு அஹத். அப்போ முதல்ல அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கலாம், சூரத்துல் இஹ்லாஸை அல்லாஹ் இறக்கியிருக்கலாம், அதெல்லாம் இருக்கலை. ஆயத்துல் குர்சி அல்லாஹ் இறக்கியிருக்கலாம்,
ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு அல்லாஹ் என்ன செய்கிறான், இக்ரா, நீங்கள் படியுங்கள், இக்ரா இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், யார் படைத்தானோ அந்த இறைவனின் பெயரால் படியுங்கள், இக்ரா. இதனுடைய பேக்ரவுண்ட் என்ன, இதனுடைய சூழ்நிலை என்ன, எந்த சூழ்நிலையில் இந்த வசனங்கள் இறக்கி அருளப்பட்டன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சோசியல் லைஃப், சமூக வாழ்க்கை எப்படி இருந்தது? பணக்கார பெண்ணை திருமணம் செய்திருந்தார்கள், அம்மா கதீஜா ரதியல்லாஹு அன்ஹா, அன்னை கதீஜா ரதியல்லாஹு அன்ஹா, செல்வ சீமாட்டி, மிகப்பெரிய வசதி படைத்த பெண்ணை திருமணம் செய்திருந்தார்கள். வசதி படைத்த பெண், அதே சமயத்தில் உலகத்தில் மிகச்சிறந்த பெண், ஒரு நொடி கூட கணவனுடைய மனதை நோகடிக்காமல் வாழ்ந்தவர்கள் அன்னை கதீஜா ரதியல்லாஹு அன்ஹா, ஒரு செகண்ட் கூட. அப்படிப்பட்ட பெண், இந்த பணக்கார திமிரு ஆணவம் அதெல்லாம் கிடையாது. அப்போ ஒரு பக்கம் அல்லாஹ் செல்வத்தையும் கொடுத்துருந்தா, இன்னொரு பக்கம் அந்த பணிவு, அதையும் அல்லாஹ் கொடுத்துருந்தான், கணவனுக்கு பணிவிடை செய்வது. ஒரு சமயத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யோசித்தார்கள், இவர்களுக்கெல்லாம் அந்த செல்வம் கிடைச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும், இவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, இவர்களுக்கெல்லாம் செல்வம் கிடைத்தால் நல்லாயிருக்கும். உடனே அன்னை கதீஜா ரதியல்லாஹு அன்ஹா, கணவருடைய விருப்பம், யார் யாருக்கெல்லாம் செல்வம் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் எல்லாம் கூப்பிடுங்க. கணவருக்கு முன்னால் சொன்னார்கள், அல்லாவை சாட்சியாக வைத்து நான் சொல்கிறேன், இன்றிலிருந்து நீங்கள் என்னுடைய செல்வத்தில் எப்படி வேண்டுமானாலும் செலவு செய்யலாம், யாருக்கு வேண்டுமானாலும் செலவு செய்யலாம். இப்படிப்பட்ட ஒரு பெண். அப்போ மனைவியும் சிறந்த மனைவி, பிள்ளைகளும் பிறந்து விட்டார்கள், சோசியல் லைஃப் எப்படி இருக்குது, திரும்பிய திசைகளிலெல்லாம் அல் அமீன் அஸ் சாதிக், அமானிதத்தை பேணக்கூடியவர், வாய்மையாளர், வாய்மை மிக்கவர், உண்மையாளர். உலகத்திலேயே மோசமான ஒரு கூட்டம் உண்மையாளர் என்று கூப்பிடுகிறது. அவங்க எப்படி இருக்கிறாங்களோ, ஆனால் என்ன பேரை சொல்லி கூப்பிடுறாங்க, அல் அமீன், அமானிதத்தை பேணக்கூடியவர், அஸ்ஸாதிக், உண்மையாளர். இதுக்கு மேலே ஒரு மனுஷனுக்கு என்னங்க வேணும்? நல்ல பணக்கார வீட்டில் கல்யாணம் பண்ணியாச்சு, பணக்கார வீட்டு பெண்ணு, செல்வம், அதுவும் கூட விரும்பிய வகைகளில் செலவு செய்ய முடியும், மனைவி, வீடு, பிள்ளைகள், சோசியல் ஸ்டேட்டஸ் எதிர்பார்ப்பதை விட அதிகம் கிடைத்திருக்கிறது. ஆனாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு கலக்கம், ஒரு கவலை. எல்லாம் கிடைச்சிருச்சு, என்ன கவலை? இந்த மக்களுடைய வாழ்க்கை தரம் மாறலை, இவர்களுடைய குணங்கள் மாறவில்லை, இந்த மனிதர்களை மாற்ற வேண்டும், மனிதர்களை சீர்திருத்த வேண்டும். இதில் அவர்கள் கவலைப்பட்டார்கள். கவலைங்கிறது பர்சனல் லைஃப்பில் கவலை கிடையாது, இதில் கவலைப்பட்டு மக்காவை விட்டு தூரமாக இருக்கக்கூடிய ஹிரா குகைக்கு சென்றார்கள். தனிமை, பொதுவாக ஒரு மனுஷன் எப்போ தனிமை, ஒரே டென்ஷனாக இருக்குது, என்னை கொஞ்சம் தனியாக விடுங்க. உலகத்தில் எல்லா மனிதர்களும் தன்னுடைய கவலைக்காகத்தான் தனிமையில் விடுங்க, என்னை கொஞ்சம் நான் கொஞ்சம் தலைவலியாக இருக்குது, என்னை கொஞ்சம் தனியாக விடுங்க. ஒரே ஒரு மனிதர் மாத்திரம்தான் தனக்கு எல்லா சுகங்களும் கிடைத்த பிறகு நான் தனிமையில் போகணும். எதுக்கு தனிமை? இந்த மனிதர்களை எப்படி மாத்துறது, இவர்களை எப்படி திருத்துறது, இவர்களை எப்படி சீர்திருத்துறது, இவர்களிடத்தில் போய் புரட்டு, அமானித மோசடி, அயோக்கியத்தனம், இதெல்லாம் இருக்குது. இதற்காகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை விட்டு, வீட்டை விட்டு, அழகான அன்பான பாசமான மனைவியை விட்டு, பிள்ளைகளை விட்டு ஹிரா குகைக்கு சென்றார்கள். தனிமை,
ஒரு மோமினுடைய லைஃப் இப்படி அமையணும். இதுக்கு பின்னால் எல்லாமே எக்கரா படி, இதுக்கு பின்னால் இதெல்லாம் இருக்குது. ஏன் இது இறைக்கருள பேக்ரவுண்ட், இறைக்கருளப்பட்ட பின்னணி இருக்குது இதுதான். இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா குகைக்கு சென்றார்கள். ஒரு நாள் ரெண்டு நாள் உணவு சமைத்து கொண்டு செல்வார்கள். நமக்கெல்லாம் தெரியும், உணவு சமைத்து கொண்டு செல்வார்கள், சாப்பாடு கொண்டு போவாங்க. ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் அந்த கவலை, மற்றவர்களை சீர்திருத்த வேண்டும் என்கிற கவலை, இதுதான் முஸ்லீம்களுக்கு வர வேண்டியது. முஸ்லீம்களிடத்தில் இல்லாத ஒன்று. எவன் கெட்டு போனால் நமக்கு என்ன இருக்குது? எவன் கெட்டு சீர்கெட்டு குட்டிச்சோறானா எனக்கு என்ன இருக்குது? எவன் தாலி அறுத்தா எனக்கு என்ன இருக்குது என்று மற்றவர்களைப் போல இவருடைய நிலை, நம்முடைய நிலை மாறிவிட்டது. காரணம் என்ன? நான் சம்பாதிக்கணும், என் குடும்பம், என் பிள்ளைகள், என்னுடைய மனைவி, என் வீடு. இது முஸ்லீம்களுடைய லைஃப் கிடையாது. முதல் ஆயத்து இக்ரா, இதுக்கு பின்னால் இவ்வளவு செய்திகள் மறைந்திருக்கின்றன. இதெல்லாம் நீக்கிட்டு வெறும் இக்ரா படியுங்கள், படிப்பீராக, இல்லை, இதுக்கு பின்னால் இவ்வளோ பேக்ரவுண்ட் இருக்குது. எந்த சூழ்நிலையில் இந்த வசனங்களை எல்லாம் இறக்கி வைத்தான்? எல்லா வகையான சுகங்கள் கிடைத்த பிறகும் இதுக்கு மேலே ஒரு மனுஷனுக்கு என்னங்க வேணும்? எல்லாமே கிடைச்சிருச்சு. நான் போகிற இடங்கள்லாம் என்ன, அல் அமீன், அஸ்ஸாதிக், இதுக்கு மேலே என்ன வேணும்? இல்லை, இதுக்கு மேலே ஒன்று இருக்குது. மற்ற மனிதர்களை காப்பாற்ற வேண்டும், மற்ற மனிதர்களை சீர்திருத்த வேண்டும், மற்ற மனிதர்களை நல்வழிப்படுத்த வேண்டும், மற்ற மனிதர்களுடைய நலனில் அக்கறை காட்டுவது. இது மிக கிரேட் பர்சனாலிட்டி. இது எவன் கேடு கேட்டு போனா என்னங்கிறது ஒரு நாய் நினைக்கிற நிலை. அது அதுக்காகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா குகைக்கு சென்றார்கள். ஹிரா குகை பல நாள், ஏறக்குறைய ஆறு மாத காலம். தனக்கு அங்கே செய்தி கிடைக்கும்னு அவங்க போகல. எனக்கு நான் அங்கே போனால் ஜிப்ரீல் இஸ்லாம் வருவார்கள், எனக்கு வஹி கிடைக்கும், குரான் இறங்கும், நபித்துவம் கிடைக்கும், நான் நபியாக்கப்படுவேன் என்று எதிர்பார்த்து அங்க போகல. கவலையில போறாங்க, சமுதாயத்தினுடைய கவலை. இன்னைக்கு அந்த கவலை அது போயிருச்சு. குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத்லின்னாஸ், நீங்கள் சிறந்த சமுதாயம், மற்ற மனிதர்களுக்காக உங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான் உலகத்தில், ஹைர உம்மத். அதுக்கு பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கினார்கள். இறங்கி சொன்னாங்க, இக்ரா படியுங்கள், ஓதுங்கள். மாநபி காரியன், எனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு படிக்க தெரியாது. இக்ரா, படிக்க தெரியாது, எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது. எந்த அளவுக்கு நபித்துவம் தரப்பட்டு 20 ஆண்டுகள் ஹுதைபியா உடன்படிக்கை நேரத்தில் அந்த சமாதான உடன்படிக்கை எழுதப்பட்டிருச்சு. அதில் முஹம்மது ரசூலுல்லா என்று எழுதியாச்சு. எழுதியதற்கு பிறகு எதிரிகள் வாங்கி பார்க்குறாங்க, வாங்கி பார்த்து சொல்கிறாங்க, முஹம்மத் பின் அப்துல்லான்னு எழுதுங்க, முஹம்மத் அல்லாஹ்வின் தூதர், நாங்கள் ஏற்றுக்கலை, இந்த அலிங்க. அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதிய அலி ரதியல்லாஹுன்னு அவன்கிட்ட சொல்கிறாங்க, இதில் ரசூல்லா இருக்குது, அழிங்க, நான் அழிக்க மாட்டேன், நான் ரசூலுல்லான்னு ஈமான் கொண்டிருக்கிறேன், நான் என் கையால் அழிக்க மாட்டேன். அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த ரசூல்லாங்கிறது எங்கே எழுதியிருக்குது காட்டுங்க, நான் அழிக்கிறேன். எங்கே எழுதியிருக்குதுன்னே தெரியலை. அப்படிப்பட்ட ஒரு மனிதர் ஹிரா குகையிலிருந்து ஒரு செய்தியை கொண்டு வந்து உலகத்திற்கு சொல்கிறார்கள், நான் எதை தருகிறேனோ அதை படியுங்கள், நான் எதை படித்து காட்டுகிறேனோ அதை படியுங்கள். ஆச்சரியமான விஷயம், ஒரு மனுஷனுக்கு எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது, ஆனால் உலகத்திற்கு சேலஞ்ச் என்ன? நான் எதை தருகிறேனோ அதை படி, நான் எதை தருகிறேனோ அதை வாசி. இக்ரா மெசேஜ். இது ஆச்சரியமான விஷயம். இது இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் ஹலகல் இன்சான மின் அலக் இக்ரா வரப்புக்கல் அக்ரம் அல்லதி அல்லம பில் கலம் அல்லமல் இன்சான மாலம் யாலம். 5 வசனங்கள். முஸ்லீம்கள் செய்த மிகப்பெரிய தவறு என்ன?
இக்ரா அல்லாஹ்வின் கட்டளை படி, குர்ஆனை படி, நான் அனுப்பி இருக்கிற செய்தியை படி, இதை வாசி, இதற்கு முக்கியத்துவம் கொடு, இதை விளங்கு. அல்லாஹ்வின் கட்டளை எந்த அளவுக்கு குர்ஆனை படிச்சிருக்கிறோம், குர்ஆனுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தருகிறோம். படி என்று அல்லாஹ் ஒரே ஒரு தடவை அல்லாஹ் சொன்னான், அதுக்கு பிறகு மறுபடியும் நபியே நீங்கள் படியுங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே ஏற்படலையே. மௌத்தாகும் வரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை படித்தார்கள், 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 படித்து கொண்டே இருந்தார்கள். இன்னைக்கு நம்ம வீட்டில் எத்தனை முறை குர்ஆன் வாசிக்கப்படுகிறது, நாம் எத்தனை குர்ஆன் படிக்கிறோம், எத்தனை சூராக்கள் மனநம் இருக்குது, நம்முடைய சமுதாயத்தில் பிள்ளைகள் எந்த அளவுக்கு குர்ஆனை படிக்கிறார்கள். இக்ரா முதல் கட்டளை. ஆனால் இதில் கவனிக்க வேண்டிய இன்னொரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன, முதல் வகையை கொண்டு வந்துட்டாங்க, கொண்டு வந்து மனைவி இடத்துல அன்னை கதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவங்க வந்துட்டாங்க. வந்த உடனே சொன்னார்கள், நான் பயந்து விட்டேன், ஹஷீத் வலா நஃப்சி, நான் பயந்து விட்டேன், என்ன நடக்கும்னே தெரியல, ஒருவேளை நான் செத்துருவேனோ, ஹஷீத் வலா நஃப்சி. அந்த நேரத்தில் அன்னை கதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்ன வார்த்தைகள், வல்லாஹி லா யுஹ்ஸீக அல்லாஹு அபதா, அல்லாஹ் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டான், உங்களை இழிவுபடுத்த மாட்டான், கேவலப்படுத்த மாட்டான். ஏன், காரணம் என்ன, ஐந்து குணங்கள் உங்களிடத்தில் இருக்கிறது, ஐந்து அம்சங்கள் உங்களிடத்தில் இருக்கிறது. இன்னகல்ல தசிலு ரஹீம், நெருங்கிய உறவினர்கள், உறவினர்களோடு நீங்கள் சேர்ந்து வாழ்கிறீர்கள். ரஹீம், உறவு முறைகளோடு சேர்ந்து வாழ்கிறீர்கள். கல்ல, மற்றவர்களுடைய சுமைகளை நீங்கள் சுமந்து கொள்கிறீர்கள், மற்றவர்கள் உங்களுக்கு முன்னால் சுமந்து கஷ்டப்படுவதை நீங்க பார்க்கறதில்லை. இது யார் சொல்றது, மனைவி. 40 ஆண்டு கால வாழ்க்கையை ஐந்தே வார்த்தைகள், ஐந்து வரிகளில், என்ன கல்ல தசிலு ரஹீம் வதஹ்மிலுல் கல்ல வதக்ஸிபுல் மஅதூம், இல்லாதவர்களுக்காக சம்பாதித்து தருகிறீர்கள், தக்ஸிபுல் மஅதூம் வதக்ரீஸ் லைஃப், விருந்தினர்களை உபசரிக்கிறீர்கள், கண்ணியப்படுத்துகிறீர்கள். இருக்கிற சொத்தை எல்லாம், நாளைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு நமக்கு இருக்குமா இல்லையா என்பதை பத்தி கவலைப்படுறதில்லை, விருந்தினர்களை உபசரிக்கிறீர்கள், தக்ரீஸ் லைஃப். தொழின் வாலா நவாயிபில் ஹக், இயற்கை சேதம் ஏற்பட்டால், பாதிப்பு ஏற்பட்டால், வெள்ளம் மழை போன்ற பாதிப்பு ஏற்பட்டால், முதல் நபராக சென்று ஓடோடி சென்று நிற்கிறீர்கள், உதவுகிறீர்கள். சோசியல் ஆக்டிவிட்டீஸ், உலகத்தில் எத்தனை இருக்குமோ அத்தனையும் இந்த ஐந்துக்குள்ள வந்துருச்சு. ஆனால் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன, விளங்க வேண்டிய விஷயம் என்ன, பாருங்க, இந்த உலகத்தில் யார் சோசியல் சர்வீஸ் செய்தாலும் சரி, சோசியல் ஆக்டிவிட்டீஸ், சமூக தொண்டு, சமுதாய தொண்டு, உலகத்தில் யார் செய்தாலும் சரி, 40 ஆண்டு கால வாழ்க்கையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்ததற்கு ஈடாகாது. சமூக தொண்டு, சோசியல் சர்வீஸ், இந்த ஐந்துக்குள்ள வந்துருச்சு. ஏங்க, இதெல்லாம் செஞ்சிட்டாங்களா இல்லையா, மற்றவர்களை கவனிக்கிறாங்க, சோசியல் சர்வீஸ் செய்கிறாங்க, சமுதாயமும் நல்ல பேர் கொடுத்துருக்குது, அல்லாமீன் அசாதிக். ஆனால் இதெல்லாம் செய்ததற்கு பிறகு அல்லாஹ் சொல்கிறான், இக்ரா, படி. நம்மில் பலர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள், சோசியல் சர்வீஸ் செஞ்சிட்டா போதும், பசித்தவர்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டா போதும், ஆடை இல்லாதவர்களுக்கு ஆடை கொடுத்துட்டா போதும், தண்ணீர் இல்லாதவர்களுக்கு தாகித்தவர்களுக்கு தண்ணீர் கொடுத்துட்டா போதும். இதெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 ஆண்டு காலம் செய்தார்கள். ஆனா அதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்றான், படி, இக்ரா. ஏன், இதுல இருந்து என்ன புரியுது, நீங்க என்னதான் சோசியல் ஆக்டிவிட்டிஸ், சமூக தொண்டு, சமுதாய தொண்டு செய்தாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மன அமைதி உங்களுக்கு கிடைக்காது, மன நிம்மதி உங்களுக்கு கிடைக்காது,
நீங்கள் எதிர்பார்க்கிற சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் எதிர்பார்க்கிற மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்காது. மகிழ்ச்சி எப்போ கிடைக்கும்? இக்ரா, படி. அதுக்கு முன்னால்தான் ஆல்ரெடி அவங்க மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். எந்த விதமான விளம்பரமும் இல்லாமல், எந்த விதமான விளம்பரத்தையும் எதிர்பார்க்காமல். உலகத்தில் சோசியல் ஆக்டிவிட்டி செய்யக்கூடியவர்கள் 80% விளம்பரத்தை எதிர்பார்த்து பெரிய பெரிய ஆக்ட்ரஸ் ஆக்டர் ஆக்டர் செய்கிறான். காரணம் என்ன? அது கொடுக்குறாரு, இது கொடுக்குறாரு, அந்த நடிகர் இந்த நடிகர். ஏன்னா அடுத்த பட்ஜெட் 250 கோடியில் புது படம் எடுக்கிறாருன்னு அர்த்தம். அந்த படத்தை சக்சஸ் பண்ணணும் ஏதாவது ஒன்று. ஆனால் முஸ்லீம்கள் செய்யக்கூடிய ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன், கொஞ்சம் பிரேக். ஒரு உதாரணத்துக்கு, சவுதி அரேபியாவில் இப்போ சவுதியில் நடந்த ஒரு சம்பவம், இப்போ ஒரு 10 நாளில் நடந்த ஒரு சம்பவம். ஒரு பெண் தன்னுடைய தந்தை நிறைய ஏராளமான கடன், யார் என் தந்தையின் கடனை அடைக்கின்றாரோ அவரை நான் திருமணம் செய்ய தயார் என்று சவுதி அரேபியாவில் ஒரு பெண்மணி. அப்போது ஒரு பெரிய செல்வந்தர், அவருக்கு 90 வயசு. அப்போ அவர் விளையாட்டாவோ ஏதோ ஒன்று கேட்டாராம், நான் அந்த கடன் அடைச்சா என்ன கல்யாணம் பண்ணிக்குவியா? நான் ரெடி, என் தந்தையினுடைய கடனை அடையுங்கள், நான் திருமணம் செய்ய தயார். 90 வயதுள்ள அந்த மனிதர், அவர் அந்த பெண்ணுடைய அந்த கடன் முழுவதையும் அடைத்து அந்த பெண்ணுக்கு, உன் தந்தைக்காக இவ்வளோ பெரிய தியாகம் செய்ய வந்திருக்கிற நீ வேற ஒருவரை திருமணம் செய்து கொள், உன்னுடைய வயதுக்கேற்ற ஆணை திருமணம் செய்து கொள், திருமணத்திற்கு என்னாலான அன்பளிப்பு இந்தா. கொடுத்த தொகை எவ்வளோ தெரியுங்களா? 350 கோடி ரூபா. 350 கோடி. இப்போ அந்த 10 நாளைக்குள்ளே நடந்த சம்பவம், உன் தந்தைக்காக இவ்வளோ பெரிய தியாகம் செய்ய நீ முன் வந்திருக்கிற, நான் உன் தந்தையை போன்றவன். அந்த 90 வயது மதிக்கத்தக்கவர் சவுதி. நான் உன் தந்தையை போல் இருக்கிறேன் வயசில், உன்னுடைய வயதுக்கேற்ற ஆணை திருமணம் செய்து கொள், உன் திருமணத்துக்கான கிஃப்ட் இது. கடனையும் கொடுத்துட்டாரு, திருமணத்துக்கான கிஃப்ட் இது. 360 கோடி ரூபா. ஊடக நாய்ங்க, இந்த ஊடக நாய்களுக்கு, எந்த நாய்களுக்கும் தெரியாது, தெரிந்தாலும் போட மாட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை எதனால வந்தது? இதுக்கு பின்னால யார் இருக்கிறா? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உருவாக்கிய சமுதாயம். அப்போ இங்கே பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் எல்லா வகையான சோசியல் ஆக்டிவிட்டி, சோசியல் சர்வீஸ் எல்லாமே இருந்தது. அதுக்கு பிறகுதான் அல்லாஹ் சொல்கிறான், 40 ஆண்டுகாலம் நீங்கள் சமூக தொண்டு, சமுதாய தொண்டு, சோசியல் சர்வீஸ் செய்கிறீர்கள், படியுங்கள், இக்ரா. ஏன், என்னதான் நீங்கள் சோசியல் ஆக்டிவிட்டி செய்தாலும், சோசியல் ஆக்டிவிட்டி எதுக்காக செய்கிறாங்க? ஒரு மன அமைதி கிடைக்கும், அனாதைகளுக்கு கொடுக்கறது, இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது, ஒரு மன அமைதி, மன ஆறுதல் எதிர்பார்க்குற மன ஆறுதல். அப்படிப்பட்ட மதர் தெரசா நமக்கெல்லாம் தெரியும், அன்னை தெரசா, மதர் தெரசா நமக்கெல்லாம் தெரியும், எப்படிப்பட்ட சோசியல் சர்வீஸ் செய்தவர்கள். ஆனால் கடைசி காலத்தில் அவர்கள் எழுதிய கடிதங்கள்லையும் தெரியுது, நான் இவ்வளவு சமூக தொண்டு செய்திருக்கிறேன், ஆனால் நான் எதிர்பார்த்த சந்தோஷம், நான் எதிர்பார்த்த நிம்மதி கடைசி வரைக்கும் கிடைக்கவில்லை. எது அதனால இதோட போதும் என்று நிறுத்தி கொள்ளக்கூடாது. அவருக்கு யாருக்கு எந்த கெடுதல் பண்றதில்லை, அவர் தொழுவுறதில்லை, நோன்பு வைக்கிறதில்லை, ஆனால் அதே சமயத்தில் ஏழைகளுக்கு அது கொடுக்குறாரு, இது செய்கிறார், நல்லவராக இருக்கிறார், நல்லவர். அதை வைத்து நல்லவர் என்று முடிவு பண்ணக்கூடாது. இஸ்லாத்தினுடைய பார்வையில் காரணம் என்னங்க? ஒரு மனிதன் தன்னை படைத்த இறைவனோடு சேராத வரை, இறைவனோடு இணையாத வரை, அவன் எதிர்பார்க்கக்கூடிய நிம்மதி சந்தோஷம் கிடைக்காது. நமக்கு கிடைச்சாதான் நாம மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும். நாம நிம்மதியாக இருந்தால் தான் மற்ற சமுதாயம் நம்மை பார்த்து பொறாமைப்படுவார்கள், எவ்வளவு நிம்மதியா இருக்கிறாங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்க. அதனால அலா பிதிக்ரில்லாஹி தத்மயின்னுல் குலூப், தெரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹுவை நினைப்பதன் மூலம்தான் உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன. அலா
பிதிக்கிற இல்லாஹி தத்துமா இன்னொரு குலூப். ஏன்னா காலப்போக்கில் முஸ்லீம்கள்ட்ட என்ன சிந்தனை வந்துருச்சு, என்ன தொழுகை அது, அந்த நேரத்தை இது செலவு செய்யலாமே, அந்த நேரத்தில் இது செலவு பண்ணலாமே, ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்கலாம், ஏழைகளுக்கு இல்லாதவங்களுக்கு தண்ணி கொடுக்கலாம், அது கொடுங்க, யார் இல்லைன்னு சொன்னான், அது மட்டும் போதும் என்று இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 ஆண்டு காலம் அதில்தான் இருந்தார்கள். அதுக்கு பிறகுதான் அல்லாஹ் சொல்றான், இக்ரா, படியுங்கள். இக்ராங்கிற வார்த்தை இதை எடுத்துக்கொண்டு இஸ்லாமிய சமுதாயம் சஹாபாக்கள் படிக்க ஆரம்பித்தார்கள். உலகமே வியக்கக்கூடிய அளவுக்கு முஸ்லிம்கள் படித்தார்கள். முதல் யூனிவர்சிட்டி, முதல் காலேஜ், முதல் யூனிவர்சிட்டி கட்டினது யாரு? 859 கிபி 859 முதல் யூனிவர்சிட்டி கட்டியது முஸ்லீம்கள் ஆப்பிரிக்காவில், மொரோக்கோ. கட்டினது யார் தெரியுங்களா? ஒரு ஆண் கூட கிடையாது. யாருக்காவது தெரியுமா? ஃபாத்திமா அல் ஃபஹமி அல் குரைஷி. ஃபாத்திமா என்கிற ஒரு பெண்மணி உலகத்தில், நீங்க கின்னஸ் ரெக்கார்ட் எடுத்து பாருங்க, அதுல கின்னஸ் ரெக்கார்ட்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உலகத்தில் முதல் யூனிவர்சிட்டி, முதல் கல்லூரியை கட்டியது இஸ்லாமியர்கள், அதுவும் ஒரு இஸ்லாமிய பெண். இன்னைக்கு இந்த தரதலை இங்க பேசுதுங்க, விமன் ரைட்ஸ், மனித உரிமை, பெண்ணுரிமைன்னு சொறி பிடித்த நாய்கள் பேசுகின்றன, நாய்கள் குலைக்கின்றன. பெண்ணுக்கு இஸ்லாம் எந்த அளவுக்கு உரிமை கொடுத்தது, கல்வியை படித்ததோடு மட்டுமல்லாமல் ஒரு யூனிவர்சிட்டி, அதுவும் முதல் யூனிவர்சிட்டி. ரெண்டாவது தான் இத்தாலியில் 1995 கட்டப்பட்டது. 1995 859 1995 எவ்வளோ கேப் இருக்குது? 200 வருஷம். 200 வருஷம் பின்தங்கி இருந்தாங்க. அதுக்கு பிறகுதான் ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டி, அது 1925 கட்டப்பட்டது. ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டி எல்லாருக்கும் தெரியும், பெரிய ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டி. முதல் யூனிவர்சிட்டி எது? 851. மறக்கவே கூடாது. இதெல்லாம் இதெல்லாம் சில நாய்களை அடித்து துரத்துவதற்கு இந்த செய்திகள் தேவைப்படுகிறது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு சென்றது 632, அதாவது கிபி 632 நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இத்தனை ஆண்டுகள் கூட கேப் எடுக்கலை. அதுக்கு பிறகு 659 கிபி 659 உலகத்திலேயே மிகப்பெரிய நூலகம், மிகப்பெரிய நூலகம் பைத்துல் ஹிக்மா என்கிற பெயரில் டமஸ்கஸ் சிரியா, இப்போ இருக்கக்கூடிய சிரியா, டமஸ்கஸ் தமஸ்க் என்று சொல்லக்கூடிய அதில் பைத்துல் ஹிக்மா, முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில். எத்தனை வருஷங்க? 632 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆனது. 659, எத்தனை வருஷம்? இத்தனை வருஷத்தில் மிகப்பெரிய லைப்ரரி, மிகப்பெரிய லைப்ரரினா எப்படிப்பட்ட லைப்ரரி தெரியுங்களா உங்களுக்கு? முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பீரியடில் ரோமன் பெர்சியன் ரெண்டு நாட்டையும், ரெண்டு வல்லரசுகள், சூப்பர் பவர், ரெண்டினுடைய முதுகெலும்பையும் உடைத்து விட்டார்கள். ரெண்டுமே முஸ்லிம்களுடைய கைக்கு வந்து விட்டது. இப்ப இருந்தவங்க முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு அறிவிப்பு செய்தார்கள். யாரெல்லாம் அந்தந்த மதத்தை, எந்தெந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தீர்களோ, உங்க மதத்தில் இருக்கக்கூடிய என்னென்ன நூற்கள் இருக்குது, எல்லா நூற்களையும் கொண்டு வாங்க. என்னென்ன மொழியில் இருக்குது? ரோம், ரோமுக்கு முன்னால் கிரேக், கிரீக் இருந்தது, அலெக்சாண்டர் த கிரேட் எல்லாரும் தெரியும், ரோமனுக்கு முன்னால் அந்த கிரேக், அதுக்கு பிறகுதான் அது ரோம், பாரசியன். அந்தந்த மொழிகளில் இருக்கக்கூடிய நூற்களை வாங்கி அரபியில் மொழிபெயர்க்கப்பட்டது. அரபியில் வந்ததுக்கு பிறகு அரபியிலிருந்து இங்கிலீஷ், ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது. இன்றைக்கு இருக்கக்கூடியவர்கள் நாங்கள் எழுதின நூற்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். அது அசல்ல உண்மையில் அந்த மொழியிலிருந்து அரபிக்கு மொழி மாற்றம் செய்யப்பட்டு அரபியிலிருந்து மாற்றம் இங்கிலீஷுக்கு வந்தது. எத்தனை பேருக்கு புரியுது தெரியல, ஆனால் அது இவ்வளோ பெரிய புரட்சி.
உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு லைப்ரரி நூலகத்தை அமைத்தவர்கள் முஸ்லீம்கள். எதுக்காக இது செஞ்சாங்க தெரியுங்களா? இந்து மதத்திலிருந்து, அந்த மதத்திலிருந்து, அந்த மத, கிறித்தவ மதம், யூத மதம், எல்லா மதத்தில் இருக்கக்கூடிய நூற்களை வாங்கி அரபியில் மொழிபெயர்த்தார்கள். அரபியில் மொழிபெயர்த்து வச்சதை தான் காலப்போக்கில் அரபியிலிருந்து இங்கிலீஷுக்கு மொழிமாற்றம் செய்தார்கள். மொழிமாற்றம் செய்து இப்போ என்ன சொல்கிறாங்க, கிரேக்க வரலாறு, ரோமன் வரலாறு, இதெல்லாம் இவங்களுக்கு தெரியாது. சஹாபாக்கள், தாபயின்கள் எழுதுனால தான் இவங்களுக்கு தெரிந்தது. சரி, சஹாபாக்கள் எதுக்காக அது மாதிரி செஞ்சாங்க? உங்கள் மதத்தில் மத கொள்கை என்ன, மத நம்பிக்கை என்ன என்று சொல்லுங்கள். அது அரபிக்கு கொண்டு வந்தார்கள். அரபிக்கு கொண்டு வந்ததற்கு பிறகு குரானின் மூலம் கொடுத்தார்கள், இதுதான் சரியான கொள்கை. உங்கள் மதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தவறான கொள்கை, இதுதான் சரியான கொள்கை. ஏன்னா எந்த ஒரு டாக்டருக்கும் முதல்ல என்ன நோயின்னு தெரியணும், தெரிஞ்சாதான் அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் செய்ய முடியும். சஹாபாக்கள் நன்றாக புரிந்திருந்தார்கள். இன்றைக்கு உள்ள ஆலிம்களுக்கு, உலமாக்களுக்கு பாருங்கள், துன்யாவில் என்ன நடக்குதுன்னே தெரியல. சில பேருக்கு யார் பிரதமர், என்ன சட்டம் போடுறாங்க, என்ன நடக்குது, ஒன்றுமே புரியல, ஒன்றுமே தெரியல. தெரிஞ்சால் தானே அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். அப்போ சஹாபா இக்ரா, இதுக்கு பின்னால் இருக்கிறது எல்லாம் என்னது, இக்ரா, படியுங்கள். எந்த அளவுக்கு படித்தார்கள், உலகமே வியக்கக்கூடிய அளவுக்கு படித்தார்கள். இன்றைக்கு நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு என்ன, குரானை விட்டு தூரமாகி கொண்டே போகிறோம். குரான் நம்முடைய வாழ்க்கையில் வர்றதில்லை. புரட்சியை ஏற்படுத்துவதற்கு ஒரே வழிதான் குரான் மட்டும்தான். குரானுடைய செய்திகள், குரான் ஒரு வாழ்வியல் நெறிமுறை, இதுதான் பொது சிவில் சட்டம். இதைத்தான் நீ கொண்டு போய் கொடுத்துருக்கணும். இந்த இருக்குது பொது சிவில் சட்டம், வா பொதுவாக எல்லோரும் சேர்ந்து கடைபிடிப்போம் என்று நீ போய் சொல்லியிருக்கணும். நீ சொல்லல, அதனால் அவன் என்ன பண்றான், நாங்க சொல்ற சட்டத்தை கடைபிடி என்று பொது சிவில் சட்டம் என்கிற இந்த தொல்லை நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆகையினால் முஸ்லிம்களுடைய மிகப்பெரிய ஒரு பணி என்ன, குரானை அதிகம் படிக்க வேண்டும், விளங்க வேண்டும். மற்ற சமூக சேவைகள், சமூக தொண்டுகள், இரத்த தானம் கொடுக்கறது, கண் தானம் கொடுக்கறது, மற்ற இதை தானம் கொடுக்கறது, மற்ற ஹெல்ப் பண்ணுறது, மற்ற உதவிகள் செய்வதை விட அதிகமாக எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், குரானுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். குரானை படிக்க வேண்டும். குரானின் மூலம்தான் மாற்றம் ஏற்படும், புரட்சி ஏற்படும். குரானை படிக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும். குரானை மனனம் செய்யக்கூடிய, தஜ்வீதாக, கிராத்தாக, ராகத்தோடு ஓதக்கூடிய ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும். அதனால தான் முதல்ல அல்லாஹ் என்ன பண்ணான், இக்ரா, படியுங்கள். அதனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட நன்மக்களாக நம் எல்லோரையும் அல்லாஹ்க்கு அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஹ்மதுஹு வநுஸல்லி அலா ரசூலில் கரீம், அம்மா பாத். ஃபவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, தற்போது நாம் எதிர்கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளில் மிக முக்கியமானது இந்த பொது சிவில் சட்டம். இது திடீர்னு இது ஏன் கொண்டு வரணும், இது சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குது, இதுக்கான காரணங்கள் என்ன சொல்கிறாங்க, என்ன காரணங்களை சொல்கிறாங்க, பொது சிவில் சட்டம் இதனுடைய அவசியம், இது எதுக்காக கொண்டு வரணும், மற்ற நாடுகளை பாருங்கள் எல்லோரும் ஒரே மாதிரியாக இருக்கிறார்கள், இதுதான் முதல் காரணம் சொல்கிறாங்க. மற்ற நாடுகளை பாருங்கள் எல்லோரும் ஒரே சட்டம், ஒரே மாதிரியாக இருக்கிறார்கள். ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க, பொது சிவில் சட்டத்தின் மூலம் மக்கள் அமைதியாக இருப்பார்கள், அமைதியை கொண்டு வர வேண்டும், இது ரெண்டாவது. மூணாவது என்ன சொல்கிறாங்க, ஒரு வீட்டில் இருக்கக்கூடியவர் எல்லாரும் ஒரே மாதிரியே தானே இருக்கணும், அப்பா ஒரு மாதிரியா, மகன் ஒரு மாதிரியா, இது எப்படி இருக்க முடியும். நாலாவது என்ன சொல்கிறாங்க, இந்தியா என்பது இது ஜனநாயக நாடு, மத சட்டத்தை இங்கே ஏன் ஃபாலோ பண்ணணும், இது ஜனநாயக நாடு. இந்த நான்கு காரணங்களை சொல்கிறார்கள்.
அசல்ல இது நோக்கம் இல்லை. 2014 அவர்கள் அந்த தேர்தலை சந்திக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் தங்களுடைய அந்த தேர்தல் அறிக்கையிலே சொல்லிட்டாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இன்னென்ன காரியங்களை செய்வோம், ராமர் கோயில் கட்டுவோம். ராமர் கோயில் கட்டிட்டாங்க. காஷ்மீரில் இருக்கக்கூடிய 370 சிறப்பு அந்தஸ்தை நீக்குவோம், அதையும் செஞ்சிட்டாங்க. இப்போ அடுத்தது இருக்குதுன்னா ராமராஜ்யத்தை கொண்டு வருவோம். இப்போ 2024 அடுத்த எலெக்ஷன் வரப்போகுது. என்னையா சொன்னது செய்யலையே? ஏன்னா நம்மால் மாதிரி கிடையாது ஏமாற்றிட்டு போகிறதுக்கு, அவன் அதில் அந்த அது இதில் கரெக்டாக இருப்பான் அவன். அப்போ நீ என்ன சொன்ன, ராமராஜ்யம் அமைக்கிறேன்னு சொன்னேன், 2024 தேர்தல் வந்துருச்சு, ஏன் ராமராஜ்யம் அமைக்கலை? அதற்கான அடித்தளம் தான் இந்த பொது சிவில் சட்டம் என்பது. இது நேரடியாக அவங்க சொல்லிட்டு வர்றாங்க. ஆனால் சொல்லக்கூடிய காரணம் என்ன? ஒரு வீடுன்னு சொன்னால் ஆளாளுக்கு ஒரு சட்டமாக இருக்கணுமா? எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும். ஒரு நாட்டினுடைய பிரதமர் பேசுகிற பேச்சா இது? உண்மையிலேயே சிந்தித்து பேசுகிறார்களா, சிந்திக்காமல் பேசுகிறார்களா, எனக்கு ஒன்றும் புரியலை. ஏங்க ஒரு வீடுன்னு சொன்னால், இப்போ எனக்கு சில உணவுகள் பிடிக்குது, என் பையனுக்கு பிடிக்க மாட்டேங்குது. எனக்கு சில உணவுகள் பிடிக்குது, என் பொண்டாட்டிக்கு பிடிக்க மாட்டேங்குது. எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்கணும்னா என்ன? இப்போ நான் போடுற இதே மாதிரி வேஷ்டி சட்டை என் பொண்டாட்டியும் போடணுமா? ஒரே மாதிரியாக இருக்கணும். யூனிஃபார்ம் சிவில் கோட் தான் போடு. இது என்னங்க இது? நல்லா தானேங்க போனீங்க மெட்ராஸுக்கு, இது என்னங்க ஆச்சு உங்களுக்கு? இல்லை எனக்கு ஒன்றும் புரியலை. வீட்டில் இருக்கக்கூடியவர் தகப்பன் ஒரு மாதிரி, மகன் ஒரு மாதிரி. சரி, இப்போ நான் போடுற இதே வேஷ்டி சட்டை என் பையனுக்கு கொடுக்கணுமா? அவன் பேண்ட்டு போடுறான், அதுவும் பென்சில் டைப்பில் பேண்ட்டு போடுறான். அதுவும் இங்கே என்ன தான் வாங்கி கொடுத்தாலும் அதுக்கேற்ற மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணி அவன் போடுறான். இப்போ நான் என் பையன் போடுற பேண்ட்டை நான் போடணுமா? ஒரே மாதிரியாக இருக்கணும். ஜட்டி ஒரே மாதிரியாக, பனியன் ஒரே மாதிரியாக, கைலி ஒரே மாதிரியாக, எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்கணுமா? இதுக்கு பேர் ஒரே சட்டமா? இப்படி இருந்தால் அதுக்கு பேர் வீடு இல்லை சார், அதுக்கு பேர் பைத்தியக்கார ஆஸ்பத்திரி, அதுக்கு பேர் பைத்தியக்கார இடம். வீடுன்னு சொன்னாலே என்ன அர்த்தம்? அவங்க தூங்குற நேரம் வேறையாக இருக்கும், எந்திரிக்கிற நேரம் வேறையாக இருக்கும். என் உணவு ருசி, நான் சுவைக்கிற உணவு வேற, என் பொண்டாட்டிக்கு வேற மாதிரி உணவு பிடிக்கும், என் பையனுக்கு வேற மாதிரி உணவு பிடிக்கும். மூணு பேர் தான், மூணு பேருக்கு ஒரே மாதிரி பிடிக்க மாட்டேங்குது. இவனுக்கு பீஸா பிடிக்குது, அவனுக்கு பர்கர் பிடிக்குது, அந்த ரெண்டு பேருக்கும் பர்கர் பிடிக்க மாட்டேங்குது. எனக்கு முட்டை தோசை தான் வேணும்னு கேட்குறான். அதுதான் வீடு. அவரவர்களுக்கு பிரியப்பட்டு அவரவர்களுக்கு பிடித்த உணவுகள், உடைகள், தூங்கும் நேரம் இது இருக்குதே, இதுக்கு பேர் தான் வீடு. ஒரு நாட்டினுடைய பிரதமருக்கு சிம்பிள் சைக்காலஜி இது கூட பிடிக்கு, இது கூட புரியல போல இருக்குது. புரியலன்னு இல்லை, எல்லாம் புரியுது. புரிந்தும் ஏன் செய்கிறார்கள்? அசல் நோக்கம் என்ன? கொஞ்ச நஞ்சம் இருக்கக்கூடிய முஸ்லீம்களிடத்தில் இருக்கக்கூடிய குடும்ப சட்டங்கள் அதை பறிக்கணும். ரொம்ப சட்டமெல்லாம் முஸ்லீம்களுக்கு அப்படியே டிராஃபிக் ரூல்ஸ், பாயா நீங்கள் போயிட்டே இருங்க, எங்கேயாவது போடுறானா? முதல்ல நம்மளை தான் பிடிக்கிறோம். வேறு எதிரியாவது சலுகை இருக்கா நமக்கு? எதுலேயுமே கிடையாது. குடும்பவியல்ல ஒரு 4-5 விஷயங்களில் தான் நமக்கு சலுகை தரப்பட்டிருக்குது. இதையும் பறிக்க பார்க்குறார்கள். இதை பறிக்கிறதுனால ஏதாவது நன்மை ஏற்படுதா? ரெண்டு முட்டி மோதக்கூடிய இருந்து ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஏற்படுது, அது ஏற்படாமல் இருக்குமா? இல்லை கோடிக்கணக்கில் ஊழல் பண்ணக்கூடிய எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் இவங்களாம் நிறுத்திடுவாங்களா? இதனால் என்ன நன்மை? ஒரு நன்மையும் இல்லை. இருக்கக்கூடிய ஒரு சில உரிமைகளை பறிக்க வேண்டும், இதுதான். இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, எல்லாம் ஒரே மாதிரியாக இருந்தால் பிரச்சனையே வராது, அமைதியாக இருக்கும். எல்லாம் ஒரே மாதிரியாக இருந்தால், ஒரே சட்டத்தை பின்பற்றினால், முதல் உலகப்போர் ரெண்டாம் உலகப்போர் எப்போது நடந்தது, அதை செய்தவர்கள் யார்? ஒட்டுமொத்த கிறித்தவ மதம், பிரான்ஸு, ஜெர்மனி, இத்தாலி, கடைசியில் அமெரிக்கா போய் குதிச்சான். கோடிக்கணக்கான மக்கள் சாகடிக்கப்பட்டார்கள் முதலாம் இரண்டாம் உலக போர்ல. ஒட்டுமொத்தமான கிறித்தவ மதம், ஒரே மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் எல்லாம் அடிச்சு செத்தான். முதலாம் உலக போர், இரண்டாம் உலக போர். அப்போ ஒரே ஐடியாலஜி, ஒரே ஐடியாலஜி வந்து அமைதியாக இருக்கணும். இதெல்லாம் வெத்து வாதங்கள். இதெல்லாம் ஏன் நம்ம நாட்டிலேயே பாண்டவர்கள் கௌரவர்கள் சண்டை போடலையா? மகாபாரத போர் நடக்கலையா? நடந்ததாக சொல்லலையா? இவங்களை யாரு? ஒரே மதத்தை சார்ந்தவர்கள், ஒரே ஐடியாலஜி. அதனால எந்த விதமான காரணங்களும் இதற்கு பொருந்தாது. முஸ்லீம்களாகிய நாம் விழிப்போடு இருந்து இதை நாம் எதிர்க்க வேண்டும். இது நம்முடைய வாழ்வாதார, ஜீவாதார உரிமை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட விழிப்புணர்வு கொண்ட மக்களாக நம் எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாம் அலைக்கும்.